வெல்கம் டு மானாமதுரை சமையல். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். அதுக்கு வந்து நான் அரை லிட்டர் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கரண்டி போட்டால் வந்து பொங்கி மேலே வராது. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் பாலை வந்து நான் அரை லிட்டருக்கு கொஞ்சம் மேலே தான் ஊற்றிருக்கேன். நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டும். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வருது. நம்ம இந்த ஆடையெல்லாம் மேலே படுற ஆடையெல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா கிண்டி விட்டுறணும். நான் அரை கப் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் கூட போடுறதுனா போட்டுக்கோங்க. அரை கப் ஜீனி போட்டு நல்லா இன்னும் நல்லா காய்ச்சிடணும். பாதாம் ஃபுட் கலர் வந்து நான் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றுறேன். இதில் அதோட நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான். அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கும் போதே நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. இதை ஆற வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இவ்வளோ முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்படி ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும். இப்போ அடியில் இருக்க இந்த நைஸாக இருக்கிறதுலாம் இதில் போட்டுடலாம். நம்ம பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை போட்டோம்னா போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாலை இறக்கி வச்சுட்டேன். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின உடனே தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பட்டர்ஸ்காட்ச் செய்வோம். அதுக்கு வந்து சட்டியை அடுப்பில் வச்சு 1/4 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கேன். போட்டு நல்லா அப்படி அடுப்பை வந்து ஹைலே வச்சுட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம சிம்லேயே வைக்கக்கூடாது. அப்போ தான் இது வந்து கொஞ்சம் கேரமல் மாதிரி ஆகும். இந்த இப்படி நல்லா இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கேரமல் மாதிரி ஆயிரும். இப்போ பட்டர் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நுணுக்கி வச்சிருக்க முந்திரி பருப்பையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அவ்வளோதான் இது ரெடி. தட்டில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுருக்கோம். இல்லாட்டினா உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் கூட பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம தயார் பண்ண கேரமில் வந்து பட்டர்ஸ்காட்சை வந்து இதில் போட்டுடலாம். நம்ம பட்டர் ஊற்றாமல் வச்சாலோ இல்லை பட்டர் பேப்பர் போடாமல் இருந்தாலோ பாத்திரத்தில் நல்லா ஒட்டிக்கிறோம். அப்புறமேட்டிக்கு வரவே வராது. நான் இப்போ 2 பாத்திரத்துலையும் இதை ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண பட்டர்ஸ்காட்ச் ரெடி ஆயிடுச்சு. நான் தட்டில் இருந்து எடுத்துட்டேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம்.